Sathya Jyothi Films பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னை மாநகராட்சியின் வளசரவாக்கம் மண்டலம் 145வது வார்டில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் முதியோர் உதவித்தொகை வேண்டி மூதாட்டி ஒருவர் மனு கொடுக்க வரிசையில் நின்றிருந்தார். அப்போது 145வது வார்டு திமுக வட்ட செயலாளர் ஆலன் மூதாட்டியை மனு கொடுக்க விடாமல் இடையூறு செய்து தகாத முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. அரசு நிகழ்ச்சியில் வந்து கட்சி ரீதியாக பேசி வம்பிழுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சகோதரி அவர்கள் அந்த 1000 ரூபாய் பணம் வரலன்னு சொல்லிட்டு மனு கொடுக்க நிற்கும் போது, நீ எதுக்கு நிற்கிற, உனக்குன்னா இங்கே வேலைன்னு சொல்லிட்டு உங்களை ஒருமையில பேசி தகாத வார்த்தையில் பேசியிருக்கிறாங்க. மூதாட்டியை மனு கொடுக்க அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் தான் அழைத்து வந்தார் என்ற நிலையில் எதற்காக இப்படி பேசுகிறீர்கள் என எதிர்த்து கேட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி வந்து சென்ற சிறிது நேரத்திலேயே வாக்குவாதம் சூடுபிடிக்கவே மோதலும் வெடித்தது. கவுன்சிலர் தரப்பினர் பேச பதிலுக்கு திமுகவினரும் ஆவேசமாக என கடைசியில் இருவரும் சட்டையை பிடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டனர். போலீசார் நின்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த போதே மோதல் வெடிக்கவே சண்டையை விலக்கிவிட போலீசாரும் படாத பாடுபட்டனர். இருதரப்பினரும் கலைந்து செல்ல மறுத்து மல்லுக்கு நிற்கவே கோயம்பேடு காவல் உதவி ஆணையர் அருண் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டு கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். நூற்று 45வது வார்டு தேர்தலில் திமுக சார்பில் ஆலனும் அதிமுக சார்பில் சத்யநாதனும் போட்டியிட்ட நிலையில் சத்யநாதன் வெற்றி பெற்றார். அப்போதிலிருந்தே இருவருக்கும் இடையே முட்டலும் மோதலுமாகத்தான் இருந்து வந்தது. தினமும் வார்டுக்குள் ஆய்வுக்கு செல்வது, வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுவது என சத்யநாதன் மீதான லைம் லைட்டும் ஆலன் தரப்புக்கு எரிச்சலை கிளப்பவே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமிலும் வெளிப்பட்டதாக சொல்கிறார்கள். குறைகளை தீர்க்க வேண்டிய முகாமிலேயே ஆளாளுக்கு சட்டையை பிடித்துக்கொண்டு சண்டை போட்டது மக்கள் மத்தியில் முகசுழிப்பை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.